பீட்ஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ஸா பேஸும் பீட்ஸா சாஸும் ரெடி பண்ணிடலாம். பீட்ஸா பேஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு 1 கப்பு, தயிர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக சர்க்கரை, கடைசியாக ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட் டவாக பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி டோவை டக் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்ட் கிளாத்தில் கவர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ஸா டோவில் நமக்கு 2 பீட்ஸா பேஸ் கிடைக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாவு நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை நல்லா நீட் பண்ணிவிட்டு இதை 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி எடுற மாதிரியே இதை நல்லா ரோல் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஈவனாக நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். எட்ஜஸை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 4க்கை வச்சு இந்த பேஸ் முழுக்க ஃபுல்லாக ப்ரிக் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸுக்கு 5 மினிட்ஸுக்கு இந்த பீட்ஸா பேஸை நான் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் போடாமையே நமக்கு இந்த தின் கிரஸ்ட் பீட்ஸா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பீட்ஸா சாஸ் பண்ணிடலாம். பீட்ஸா சாஸ் பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக நான் 6 எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி தொடச்சதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு ஒவ்வொரு தக்காளியாக போட்டு ஃப்ளேமை திருப்பி ஹை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு இதை குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியோட தோலி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா எல்லா தக்காளிலேருந்தும் தோலியை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எல்லா தக்காளிலேருந்தும் காம்பு பகுதியையும் விதையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு முதல்ல இதில் பொடியாக நறுக்கின 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பொடியாக நறுக்கின 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். இதில் தக்காளி போட்டு இதில் தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு தட்டை போட்டு மூடி குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் ஆரிகானோ 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், கெச்சப் 1 டீஸ்பூன், ட்ரைடு பேசில் லீஃப் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இந்த சாஸுக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் காரமும் கம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், பீட்ஸா சாஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ ரெடி பண்ணின இந்த பீட்ஸா பேஸில் இந்த சாஸை நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மொசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் கலர் கேப்சிகம், எல்லோ, ரெட், க்ரீன், ஆலிவ்ஸ், அலப்பீனோ, அப்புறமா ஸ்வீட் கார்ன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி இதில் மேலாக கொஞ்சமாக மொசரலா சீஸ் போட்டு ஒரு ப்ரீ ஹீட்டட் ஓவனில் இந்த பீட்ஸாவை 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 18 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பீட்ஸா வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுது. இதில் மேலாக ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம சீசன் பண்ணிக்கலாம். சீஸியாக வெஜ் பீட்ஸா எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆயிருக்கு பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.